வெல்கம் டு பீசா ப்ரோ. வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ இத்தாலியில் இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே போயிட்டு நம்ம எப்படி வெறும் 450 ரூபாயில் இத்தாலி வந்தோன்ற வீடியோவும் பார்த்துருங்க. நம்ம நண்பர் அருண் இருக்கார்ல, வீடியோவில் வணக்கம் சொன்னாரே, அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் இருக்கார். என்னோட பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு இத்தாலியிலேருந்து நெதர்லாண்ட்ஸ் கிளம்பணும். அது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலிக்கு ஒரு பிளானை போட்டோம். சரி, இத்தாலி தான் போகிறோமே, ஒரு ட்ரிப்பை சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நேபிள்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ண ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்கு வந்து ஒரு பேட் இமேஜ் இருந்தாலும் நான் ரொம்ப நாளாக அங்கே போயே தீரணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எரிமலை இருக்குது, ஸோ அதை ஹைக் பண்ணணும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமால்ஃபி கோஸ்ட் ஒரு ஏரியா இருக்குது, அங்கேயும் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஹைக்கிங் ரூட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு பீசா ரீச் ஆனால், பீசா ரீச் ஆனதும் பழைய ஞாபகங்கள் அப்படியே கிராஸ் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா நான் இட்டாலியில் இருந்தப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ அங்கேருந்து நெதர்லாண்ட்ஸ் வந்தப்புறம் நான் இட்டாலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எஸ்பெஷலி ஃபுட், மக்கள், அதுக்கப்புறமா மலைகள். ஃப்ரெண்டோட வீட்டில் நைட்டு ஸ்டேவை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சி பீசா ஸ்டேஷனுக்கு நாங்கள் கிளம்பணும். தி நெக்ஸ்ட் டே எங்களுடைய நேபிள்ஸ் பிளான் வந்து சொதப்பிடுச்சு. அதனால் இப்போ வந்து மிலான் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் அப்படியே அங்கேருந்து சுவிட்சர்லாந்து நடந்தும் போக முடியும், அதெல்லாம் பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பிளான்னா, இங்கே வந்து 30 யூரோஸ்க்கு வந்து 3 டேஸ் பாஸ் இருக்குது. ஸோ அந்த 3 டேஸ் பாஸை வாங்கிட்டோன்னா இன்டர்சிட்டி தாண்டி ரீஜினல் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு 3 ட்ரெயின்ஸ் இருக்குது, அந்த 3 ட்ரெயினில் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு போக போகிறோம். குற்றம் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா கண்ணாம வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபாய் ஃபைன் தருவாங்க. நானும் பண்ணுறேன். இப்போ எங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த 3 டேஸ் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம் போக முடியாது. அதாவது 100லாம் இல்லை, ஒரு 200-300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டுனா வந்து 3 ஹவர்ஸ்லேயே வந்து மிலான் போயிடலாம். பட் நாங்கள் அதில் போகாமல் வந்து ஸ்லோ ட்ரெயினில் போகிறோம். ஸோ இந்த ஸ்லோ ட்ரெயினில் பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி வேறு ஏதாவது ரொம்ப அவுட்ஸ்கர்ட்ஸான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ இந்த எங்களுக்கு அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆக்சுவலாக நாங்கள் வெயிட் பண்ணோம். 1 ஹவர் இங்கே இருக்குது. பட் ஆனால் அந்த வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. வந்து நாங்கள் வந்து மிலான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் போயிட்டு ஏதாவது ஹாஸ்டல் பார்க்கணும் தங்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்க இந்த சீட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரில் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா வந்து சீட்லாம் அந்த ரொம்ப நல்லா இருக்காது ஆப்வியஸ்லி. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே 1 சீப்பஸ்ட் ட்ரெயின். இங்கே வந்து ரீஜினல் இருக்குது, அப்புறம் ரீஜினல் வெலாசிட்டி இருக்குது. ஸோ இது ரீஜினல் வெலாசிட்டி, ஸ்டில் ரெண்டுமே ப்ரைஸ் சேம் தான். இந்த சீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை. 30 யூரோ கொடுத்துருக்கோம் 3 நாளைக்கு. பட் இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க போகலாம். மிலான் ஸ்டேஷன் போனதும் செம பசி. ரெஸ்டாரண்ட் போனால் சொத்து எழுதி வைக்கணும். என்னுடைய இன்னொரு பட்ஜெட் சேவிங் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் ப்ரீ குக்டு மீல்ஸை வாங்கி மைக்ரோவேவ் ஓவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, பாம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதாவது ப்ரீ குக்டு மீல் கிடைக்குதா அப்படின்னு ஒரு தேடுதல் வேட்டில் இறங்கணும். ஸோ ஃபேமில் வந்து எதுவுமே சாப்பிட்ற மாதிரி கிடைக்கல எங்களுக்கு. ஆனால் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல கெபாப் ஹவுஸ்க்கு போகிறோம். தி நெக்ஸ்ட் டே இப்போ மார்னிங் 8:30 ஆகுது. மிலான்லேருந்து நாங்கள் வந்து லெக்கோ அப்படின்ற இடத்துக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ ட்ரெயின் பிடிச்சி போக போகிறோம். காலைல 5:30 ஆக்சுவலாக போயிருக்கணும். தலைய ஒரு நைட் ஃபுல்லாக பப்ஜி விளையாடிட்டு தூக்கிட்டாரு. ஸோ வாங்க போகலாம். பீஸ். ஃபைனலி வி ஆர் ரீச் லுகா.
நெக்ஸ்ட் நாங்க எங்க போறோம்ன்றது லூக்கால என்ன ஊருக்கு வந்திருக்கோம் லெக்கோ லெக்கோ இப்ப ரெக்கார்ட் அதுல இருந்தது எடிட் பண்றீங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து லெக்கோ வந்துருக்கோம் ஆக்சுவலாக 40 minutes ஃப்ரம் மிலான் இந்த சைட் தான் வெயில் இருக்கு நான் இந்த சைட் நடந்து போகிறேன் ஸோ வாங்க போகலாம் ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா லெக்கோலேருந்து ட்ரெயின்ன்ற பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம் சுற்றி பார்க்குறீங்க இது 40 minutes ஃப்ரம் நெக்ஸ்ட் ஒரு 4 kilometers நாங்கள் வந்து வாக்கில் மவுண்டன் போவோம் தென் ரோப் கார் எடுத்துகிட்டு நாங்கள் மவுண்டன் இட உச்சத்துக்கு போக போகிறோம் போயிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க எனக்கு மலைகள்னாலே ஒரே குஷி தான் ரொம்ப நேரம் அந்த ரஃப் டெரெயினில் நடந்து போய் மலை உச்சியில் உட்காந்து நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறதே ஒரு தனி ஃபீலிங் தான் எஸ்பெஷலி டாப்பில் வேறு யாரும் இல்லைன்னா அந்த மொத்த மலையும் நமக்கு தான்ற மாதிரி ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் சொர்க்கம் என் லைஃப்லேயே ஹைக் பண்ணுறப்போ தான் நான் ரொம்ப கனிவான மனிதர்களை பார்த்துருக்கேன் இந்த ட்ரிப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க அதுதான் வந்து லெக்கோ அந்த இடம் ஸோ அங்கேருந்து தான் இப்போ நம்ம வந்து வேறு இடத்துக்கு இந்த கீழே இந்த பின்னாடி இருக்க இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து பெருக்கார் ஏறி இங்கே வந்திருக்கோம் ஸோ இப்போ ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ்க்கு ஆக்சுவலாக வந்துட்டோம் இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணவில்லை ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம் கொஷி இப்போ வந்து இங்கே இருக்கோம் ஸோ இங்கேருந்து எங்கேயாவது போகணும் நிறையா பார்த்தாக்கில் க்ளோஸ் ஆகிருக்கு சில பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அயன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அயன் ரோடுனா என்னென்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்த்ஸ் லைக் வியா ஃபெராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சில வியா ஃபெராத்தாவும் இங்கே இருக்குது பட் வியா ஃபெராத்தா போகிற அளவுக்கு வந்து ஃபிசிக்கலாக இப்போ நான் ஃபிட்டாக இல்லை ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு மேபி இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பீக்குக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ எங்கே போகிறோம் கரெக்டாக போனோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ப்பீங்க Thank you.